ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ஜிஆர் ஃபேமிலிக்கு உங்களை வருக வருக என்ன வர்ற விருப்பத்தின் மிக்க மகிழ்ச்சி. இன்னுமே வந்து நம்ம வீடியோஸ் தொடர்ந்து இன்னிலேருந்து போட ஆரம்பிச்சிருவோம். 1 மந்த் கிட்டக்கிட்ட வந்துட்டு போடாமல் இருந்ததுக்கு சாரி. இதுக்காக தான் நான் வந்துட்டு போடாமல் இருந்தேன். இன்னுமே வந்துட்டு சேனல் கேட்டகரி கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நோ ஃபேப் அண்ட் சீமன் ரிட்டன்ஷன், இதை பற்றி தான் நம்ம வந்துட்டு இன்னமேலாம் வந்து பார்க்க போகிறோம். அண்டு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ்லாம் இன்னமே அடிக்கடி வரும். மற்றபடி மற்ற எல்லா வீடியோஸும் இருக்கும். சினிமா ரிலேட்டடாக இன்னமே வந்துட்டு வீடியோஸ் இருக்காது. இதுதான் இப்போ நோ ஃபேப் அண்ட் சீமன் ரிட்டன்ஷன் பற்றி ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம். நோ ஃபேப் அண்ட் சீமன் ரிட்டன்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம். நோ ஃபேப்னால் வந்து பார்த்திங்கன்னா 90 டேஸ்க்கு வந்துட்டு நோ பிஎம்போ, அதாவது வந்துட்டு நோ பான், நோ மாஸ்டர்பேஷன், நோ ஆர்கசம், இது எதுவுமே இருக்கக்கூடாது 90 டேஸ். அதுக்கப்புறமும் அடுத்து வந்து சீமன் ரிட்டன்ஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 180+ டேஸ் வந்துட்டு நம்ம சீமனை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது. இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு லைஃபே வந்துட்டு ஹோல் லைஃபே நம்மளோட டோட்டல் லைஃபே வந்து சேஞ்ச் ஆகும். அதுவும் குறிப்பாக வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்பவே வந்து அடிக்ஷனில் இருக்காங்க. முக்கியமாக வந்து மென்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அடிக்ஷனில் இருக்காங்க. உமன்ஸை கம்பேர் பண்ணும்போது உமன்ஸும் இருக்காங்க, ஆனால் வந்து மென்ஸ் வந்துட்டு பெரும்பாலும் இருக்காங்க. அதனால் வந்துட்டு எல்லாரோட லைஃபையும் வந்து சேவ் பண்ணுறதுக்காக தான் அந்த நோ ஃபேப் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியை வந்து பில்ட் பண்ணாங்க. இது வந்து யார் பில்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அலெக்சாண்டர் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு பில்ட் பண்ணார். இவர் வந்துட்டு இந்த ஒரு கம்யூனிட்டியை வந்துட்டு எப்போ பில்ட் பண்ணார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, 20 ஜூன் 2011, அதாவது 2011 போது ஜூன் போது இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது வந்துட்டு இந்த ஒரு கம்யூனிட்டி வந்துட்டு நோ ஃபேப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே இதுதான். நிறையா பேர் இந்த அடிக்ஷன்லேருந்து வெளில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ நம்ம வந்துட்டு இதில் இருக்கிற மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஹலோ இன்ஜினியர், டேட்டா கலீன லைஃப்களின் சொல்லி தெரியுது எல்லா பிள்ளைங்களுக்கும் வணக்கம் வணக்கம். நெட்டால் இணைந்தவை அல்ல இது, இன்டர்நெட்டால் இணையும் இணைய இணைய உறவாக அமைந்து பிணைந்து பின்னி பிணைந்து ஒருங்கிணைந்து உருவாகிய சொந்தம் என்ஜிஆர் ஃபேமிலி என்று ஃபியூச்சரில் நாம் கெத்தாக சொல்ல வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பில்லை அழுத்தி என்ஜிஆர் ஃபேமிலியின் மெம்பராக இணையும். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, டெஸ்டோஸ்டிரான் லெவல் இன்க்ரீசஸ். டெஸ்டோஸ்டிரான் லெவலுங்கிறது, டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனுங்கிறது ரொம்பவே வந்துட்டு மேலுக்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். குறிப்பாக நீங்கள் ஜிம் போகிற பர்சனாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபிட்னஸுக்கு நீங்கள் டெஸ்டோஸ்டிரான் லெவலை கொஞ்சம் அதிகப்படுத்தி தான் ஆகணும். ஆனால் எல்லாருக்குமே இங்கே வந்துட்டு மசில் பில்டிங் எல்லாமே நடக்கும், ஆனால் வந்துட்டு பெயினோடு இருக்கும். இல்லை சில பேருக்கு மசில் பில்டிங்லாம் கூட இருக்கே இருக்காது, அந்தளவுக்கு மசிலை பில்ட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஒரு எனர்ஜி பாடியில் இருக்காது. அது வந்துட்டு இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனில் தான் வந்துட்டு இருக்குது. அந்த லெவலை வந்துட்டு இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்துட்டு நோஃபாப் ஜெர்னியில் இருக்கும்போது டெஸ்டோஸ்டிரான் லெவல் உங்களுக்கு அதிகமாகவே அதிகரிக்கும். அதனால் வந்துட்டு இந்த நோஃபாப்பில் நீங்கள் வந்துட்டு இருக்கிறது ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆக்டிவேட் லோ டோபமின் ஆக்டிவிட்டீஸ். அதாவது வந்து டோபமின்ங்கிறது இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டோபமின் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு கெமிக்கல் சுரப்பி வந்துட்டு நம்ம மூளையில் வந்துட்டு சுரக்கும், அந்த ஒரு விஷயத்தை தான் அந்த டோபமின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டோபமின்ங்கிறது வந்துட்டு வேறு எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ பான் பார்க்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு கேம் விளையாடுறீங்க, அதுலேருந்து வந்துட்டு உங்களுக்கு உடனே உங்களுக்கு ப்ளஷர் ரிவார்ட்ஸ்லாம் கிடச்சிரும். அதை வச்சு டோபமின் வந்து சிக்ரீஷன் வேகமாகவே நடக்கும். அந்த ஒரு கெமிக்கல் வந்துட்டு டோபமின்ங்கிற அந்த ஒரு கெமிக்கல் வந்துட்டு ரொம்பவே அதிகமாகவே சிக்ரீட் ஆகும் அந்த டயத்தில். ஆனால் வந்துட்டு இதே நீங்கள் வந்துட்டு லோ டோபமின் ஆக்டிவிட்டீஸ், அதாவது வந்துட்டு ஏதாவது ஒரு புக்கு படிக்க சொல்லும்போது, இல்லாட்டியும் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு சொல்லும்போது அது வந்துட்டு முடியாது. அப்போ வந்துட்டு டோபமின் செக்ரேஷன் ரொம்பவே கம்மியாகவே நடக்கும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்துட்டு அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பான் பார்க்குறது மூலமாகவோ, இல்லை மாஸ்டர்பேட் பண்ணுறதுக்கு மூலமாகவோ, இல்லை வந்துட்டு நீங்கள் கேம்ஸ் விளையாடுறது மூலமாகவோ நீங்கள் வந்துட்டு அடைவீங்க. அதனால் வந்துட்டு அந்த ஒரு ப்ளஷர் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். அதை வந்துட்டு தடுக்கிறதுக்கு நம்ம லோ டோபமின் ஆக்டிவிட்டீஸ் நம்ம இங்கே வந்துட்டு பண்ணி ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு மெடிடேஷன் இல்லாட்டி எக்ஸசைஸ். ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இது வந்துட்டு அடாப்ட் பண்ணால் தான் இந்த நோஃபாப் சேலஞ்சில் நம்ம வந்துட்டு கண்டினியூவாக இருக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பாயிண்ட், ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட், செல்ஃப் கண்ட்ரோல். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம வச்சுக்கிட்டால் தான் நம்மளுக்கும் வந்துட்டு லைஃப்பில் எல்லாத்துக்குமே வந்து செல்ஃப் கண்ட்ரோலோடு நம்ம வந்துட்டு எல்லா விஷயங்களையும் வந்து பண்ண முடியும், பார்க்க முடியும். அதனால் வந்துட்டு இந்த செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். துறவிகள்லாம் கூட இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க வந்துட்டு அந்த ஒரு 5 விகாரங்களும் அவங்க வந்துட்டு இல்லாமல் வந்துட்டு அவங்க லைஃப்பை அழகாக லீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது.
அது மட்டும் இல்லாமல் இது வந்து துறவி வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு நினச்சாலும் நிறையா சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளும் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த செல்ஃப் கண்ட்ரோல் வந்துட்டு இதன் மூலமாக தான் உங்களுக்கு கிடைக்கிது. அதனால் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் பில்டப் பண்ணணுன்னா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து நோ ஃபேப்பில் நீங்கள் இருந்தே ஆகணும், சீமன் ரிட்டென்ஷன் பண்ணியே ஆகணும். அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் வந்துட்டு செல்ஃப் கண்ட்ரோலாக நீங்கள் இருக்க முடியும். அப்போ தான் செல்ஃப் கண்ட்ரோலாக நீங்கள் இருக்கும்போது தான் நீங்கள் வந்துட்டு எப்போதுமே நீங்கள் வந்துட்டு நினச்ச வேலையை நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஒரு கண்ட்ரோலோடு நீங்கள் வந்து செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்துட்டு ஒரு கண்ட்ரோலோட உங்களோட வந்து ஒரு கண்ட்ரோலோட நீங்கள் வந்துட்டு லீட் பண்ணி கொண்டு போக முடியும். அதுக்கு வந்து இந்த செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்பவே அவசியமானது. இந்த செல்ஃப் கண்ட்ரோல் வர வைக்கிறதுக்கு நோஃபேப் ரொம்பவே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு சேலஞ்சாக தான் இருக்குது. அதனால் நோஃபேப்பில் கண்டிப்பாக இருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உண்மையிலே ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க. ஏன்னா வந்துட்டு இந்த நோஃபேப்பில் நம்ம இருக்கும்போது நம்ம ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக நம்ம வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணுவோம். பான் பார்க்கக்கூடாது, மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கான்ஃபிடென்ட்டோட நம்ம வந்துட்டு இருப்போம். அதனால் வந்துட்டு இந்த 90 டேஸை நம்ம வந்துட்டு இந்த போராட்டத்தை நம்ம வந்து முடிச்சிட்டோம்னா நம்ம எப்போதுமே வந்துட்டு ஐ கான்ட் டூ இட் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஐ கேன் டூ இட், அதாவது நான் எல்லாத்தையுமே நான் செய்ய முடியாது அப்படின்னு இதுக்கு முன்னாலும் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ வந்துட்டு எல்லாமே செய்யும் வல்லமை படைத்த ஒரு மனுஷனாக நீங்கள் வந்துட்டு அபரிவிதமான ஒரு மனிதராக நீங்கள் வந்துட்டு மாறுறத நீங்களே கண்கூடாக நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். அதனால் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கு முக்கியமாகவே இந்த 90 டேஸ் நோஃபேப் சேலஞ்ச் ரொம்பவே வந்து கை கொடுக்குது. இதுக்காக நீங்கள் வந்து நோஃபேப்பில் நீங்கள் இருந்தே ஆகணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு சேலஞ்ச் எடுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் வந்துட்டு பான் அடிக்ஷனில் இருந்திருப்பீங்க. அதை நீங்கள் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு விரும்பி வந்துட்டு செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, அதை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு கோலை நீங்கள் வந்துட்டு செட் பண்ண கோலை வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ ஏற்படும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்துட்டு சேவ் ஆகும். அந்த டைம் சேவ் ஆகிற அந்த ஒரு டயத்தில் நீங்கள் வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் கோல் உங்கள் கண்ணு முன்னால் வரும். அந்த கோல் வந்துட்டு உங்கள் கண்ணு முன்னால் வர கோலை நீங்கள் வந்துட்டு எப்போதுமே ஃபோக்கஸ்லேயே நீங்கள் வச்சுருப்பீங்க. எப்போதுமே அதையே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதை பற்றியே நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, அதுக்காகவே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதனால் வந்துட்டு எப்போதுமே கோலை வந்துட்டு நீங்கள் ஃபோக்கஸ்லேயே நீங்கள் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த நோஃபேப் சேலஞ்சில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நோஃபேப் அண்ட் சீமன் ரிட்டென்ஷன். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, முழுசாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஓரளவாக ஐடியா கிடச்சிருக்கும் 90 டேஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரியே நிறையா பேர் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவே அடிக்டாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இதே மாதிரியே நிறையா வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நோஃபேப் பெனிஃபிட்ஸ் இன்னும் நிறையா விஷயங்கள் இன்னும் காத்துட்ருக்கு. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றியும் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்மளோட கனெக்டிவிட்டியோடய இருங்க.